ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சில எப்படி இருக்கீங்க ஃபேன்டஸ்டிக் ஃபேமிலிஸ் ஆசம் ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் ஃபைனான்சியல் டாக்கில் சிட் ஃபிரண்ட்ஸை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம் சில விஷயங்களை பார்ப்போம் ஐம் நாட்டை ஃபைனான்சியல் அட்வைசர் ஐம் நாட்டை எக்ஸ்பர்ட் என்னோடய அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் சிட்ஸில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய டைம் ஸ்லாட் ஓகேங்களா முதல்ல ப்ரொமோட்டரை பற்றி பார்த்துக்குங்க ப்ரொமோட்டர் எப்படி இருக்கிறாங்க நமக்கு கண்ட்ரோல் இருப்பாங்களா கண்ட்ரோல் இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க சேஃப்டி ஜோன் அதெல்லாம் வந்து நீங்கள் அவைலேட் பண்ணணும் இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது ஆர்கனைஸ்டு பெரும்பாலும் அதான் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அன்ஆர்கனைஸிலேயே நடந்துகிட்ருக்கு அது எல்லாமே நீங்கள் சொந்த பந்தத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அதெல்லாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொமோட்டர் அடுத்து பார்த்திங்கன்னா அதனுடைய டைம் லென்த்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதம் இருபது மாதம் இருபத்தி நாலு மாதம் முப்பது ஐம்பது மாதம் ஏழு எட்டு வருஷத்துக்கெல்லாம் கூட பத்து வருஷத்துக்கு நடக்கிற சிட் எல்லாம் இருக்குது ஆறு மாதத்துக்கு ஒருக்கா அந்த இது மாதிரி அந்த மாதிரி நடத்துவாங்க ஓகேங்களா ஸோ இந்த டைம் ஸ்லாட்டு உங்களுக்கு எது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்குவென்சி ஆஃப் சிட்ஸ் ஓகேங்களா மாதம் மாதமா மூணு மாதத்துக்கு ஒருக்காவா ஆறு மாதத்துக்கு ஒருக்காவா அப்படிங்கிறது இருக்குது அப்புறம் தொகை ஃபண்டு சைஸ் இருபத்தையாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் மூணு லட்சம் ப பத்து லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் ஒரு கோடி வரைக்கும் சிட்ஸ் எல்லாம் வந்து நிறைய கம்பெனிஸு இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அதனுடைய இந்த பெரும்பாலும் கம்பெனிஸ் நடத்தும் போது சிட்டு வந்து முதல் சிட்டு நாங்கள் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் கொண்டு வருவாங்க அப்படி எடுக்காமல் இருந்தால் பெஸ்ட்டு ஓகேங்களா அப்படி இந்த இருபது மாதம் குரூப் நடத்துகிறாங்க வைங்களேன் அதில் முதல் குரூப் வந்து அவங்க எடுத்துக்கிறேன் அப்படிம்பாங்க அதை எடுத்தாங்கன்னா அவங்க வந்து கமிஷன் வாங்கக்கூடாது மந்த்லி மந்த்லி மூணு விஷயம் இதில் வந்துருக்கு ஒன்று வந்து இந்த மாதிரி முதல் அமௌண்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறது ரெண்டாவது வந்து மந்த்லி மந்த்லி ஒரு கமிஷன் ஒன்று வைப்பாங்க அஞ்சு பர்சன்ட் நாலு பர்சன்ட் மூணு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் ஆறு இல்லை மூணு டு அஞ்சு தான் பெரும்பாலும் இருக்கும் இந்த மாதிரி ஒன்று வைப்பாங்க மூணாவது வந்து டிவிடெண்ட் பிரித்து கொடுக்குறது இந்த மூணு டைம் லென்த்து இந்த நாலு விஷயம் தான் வந்து மெயினாக சிட்டில் வந்து ஃபினான்ஷியல் கால்குலேஷனை நம்ம திங்க் பண்ண வேண்டியது வரும் அப்போ ஃபஸ்ட்டு வந்து மாதம் மாதம் நடக்குதா மூணு மாதம் நடக்குதா அதை நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டி நான் பார்த்துக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வரு மாதத்துக்கு கண்டினியூவாக நடக்குது எத்தனை வருஷத்துக்கு அது நடக்குது ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா ஒன்றரை வருஷமா இல்லை மூணு வருஷமா அஞ்சு வருஷமா பத்து வருஷமாங்கிற ஒரு விஷயத்தை கவனிங்க கவனிக்கணும் அப்புறம் தொகை நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த கமிஷனை பொறுத்த வரைக்கும் மூணுலேருந்து அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் நார்மலாக வைப்பாங்க அப்புறம் ரெண்டாவது அவங்க என்ன பெனிஃபிட் கேட்பாங்கன்னா முதல் சீட்டை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிம்பாங்க இது ஒன்று பார்த்துக்கணும் இதுக்கப்புறம் வந்து டிவிடெண்டுங்கிறது மாதம் மாதம் தள்ளுபடி ஆகிறது எவ்வளோ ஆகி ஏழை சீட்டு தள்ளி போகுதோ அதை பேஸ் பண்ணி கம்பெனிஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் லாஸ் அதில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ கமிஷனில் நம்ம ப்ராஃபிட் லாஸு நிர்ணயிக்க வேண்டியிருக்கும் எவ்வளோ லா லென்த் அதிகமாக உங்களுக்கு பெனிஃபிட் குறையும் கம்பெனிக்கு பெனிஃபிட் அதிகமாகும் நார்மலாக வந்து இருபது மாதங்கிறது ஸ்டாண்டர்டாக இருக்குது ரெண்டு பேத்துக்கு ஆவரேஜாக பெனிஃபிட் ஆகிற மாதிரி கமிஷன் வந்து அஞ்சு பர்சன்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது ஸ்டாண்டர்டாக இருக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு வச்சுங்களேன் அஞ்சு ஒரு அஞ்சு பர்சன்ட்டுக்குள்ளே நாலு பர்சன்ட் இல்லை அஞ்சு பர்சன்ட் வைப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருபது மாதம் சிட்டு முதல் மாதம் சிட்டு எடுத்துக்க மாட்டாங்க இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து இது தான் பெஸ்ட்டாக இருக்கும் டிவிடெண்ட் வந்து வரக்கூடியது எடுத்தவங்க எடுக்காதவங்க எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கணும் அதையும் கவனிச்சுங்க மா மாதம் தள்ளுபடி ஆகிறது ஏலம் கூடுறாங்க இல்லைங்களா அதில் வரக்கூடியது எல்லாத்துக்குமே பிரித்து கொடுக்கணும் சில கம்பெனி நின்று வாங்கினா எடுத்துகிட்டால் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிம்பாங்க அது வந்து சரியில்லை அது முறையல்ல அப்போ கம்பெனிக்கு லாபம் வந்து எந்தெந்த வகையில் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா கம்பெனிக்கு என்ன லாபம் போச்சுன்னு தெரிஞ்சாலும் உங்களுக்கு லாபம் அதில் நீங்கள் எதில் கரெக்ட் பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம் கம்பெனிக்கு முதல் சிட்டு எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபண்டை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க இது ஒரு லாபம் ரெண்டாவது கமிஷன்கிற பேரில் மூணுலேருந்து அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் அவங்க கமிஷன் எடுப்பாங்க இது ஒரு லாபம் மூணாவது லென்த்தை ஃபுல்லாக எழுப்பாங்க இப்போ ஸ்ரீராமில் ஐம்பது மாதம் இழுப்பாங்க அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப லாபம் சில இடத்துல உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ அப்படி இல்லாமல் ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளே ஒரு இருபது மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிட்டு வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறது என்னோடய ஃபீலிங் ஓகேங்களா ஸோ இதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் டிவிடெண்ட் வந்து எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க ஆனால் நார்மல் சில கம்பெனி சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் சிட்டு எடுத்துட்டிங்கன்னா நாலாவது மாதம் சிட்டு எடுத்திங்க அந்த டிவிடெண்டு உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் நீங்கள் ஃபுல் பேமெண்ட் எவ்ரி இன்ஸ்டால்மெண்ட் வந்து கட்டிட்டுக்கிறோம் வாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் வச்சு ஒவ்வொரு குரூப்லேயும் ஒவ்வொரு முதலையும் ஒவ்வொரு குரூப்பு குரூப் கூட சில தான் மாறும் ஒவ்வொரு மக்கள் மாறுவாங்க ஸோ அப்போ இதில் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் போடுற பார்ட்டி உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் வச்சுருக்கணும் நீங்கள் யார்கிட்ட போடுறீங்களோ அவங்களுக்கு அவங்க வந்து கொஞ்சம் ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கணும் ஆர்கனைஸ்டாக இருந்துட்டால் பெட்டரை என்னை பொறுத்த வரைக்கும் அன்ஆர்கனைஸ்டாக அந்த ரிஸ்க்கு கவர்மெண்ட்டுக்கு ஆன்ட்டியாக வேறு இருக்கும் அது வேறு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு செய்யுங்க இது எப்படி பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து சிட்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா என் பிரதர்லா பாலிசி என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே ஒரு எப்போவுமே பேங்க் லோன் போக மாட்டார் ஆனால் இதுக்கு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் மாதம் மாதம் காண கரெக்டாக கட்டுவார் இல்லைன்னா சிட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாறி வரும் இப்போ ஃபினான்ஸ் பேங்க்லாம் லோனு போகும்போது கேட்டால் ஊர்பட்ட ப்ரொசீஜர்ஸு ஹிடன் சார்ஜஸ்ஸு அப்புறம் பேங்க் லோன் இப்போ என் ஃப்ரெண்டுன்னு சொன்னார் என்கிட்ட ஒரு ஆர்குமெண்ட் பண்ணார் சிசி வந்து பெஸ்ட்டுங்க இந்த மாதிரி சிட்டு போகிறத விட உங்கள் பிரதங்களை பண்ணுறத விட சிசி பெஸ்ட்டுங்க சிசிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பக்கம் பொருளை கடன் கொடுத்துட்டு அதுக்கு இருந்து பணம் வராமல் ஓகேங்களா வேற ஒருத்தர் பொருள் வாங்குறதுக்கு நீங்கள் பேங்க்லேருந்து வாங்கி கொடுக்கறது இது எப்படின்னா கடன் வாங்கி கடன் கொடுக்குறதுக்கு சமமானது அதனால் அதோட பெஸ்ட்டு என்னை என்னை பொறுத்து என்னை பொறுத்த வரைக்கும் என் பிரதெலாம் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்குது ஓகேங்களா அவர் என்ன பண்ணுறாருன்னா சிட்டு எடுத்துக்கிறாரு சிட்டு சப்போஸ் திருமணம்மா திருமணத்துக்கு ரெண்டு குரூப்பு ரெண்டு சிட்ல சேர்கிறது அந்த ஆறு ஏழு மாதத்தில் அந்த சிட்டு எடுத்து திருமணத்தை நடத்தி முடிச்சுடுது ரெண்டு வருஷத்தில் கடன் கட்டி முடிச்சிடுறது இதில் ப்ரொசீஜர்ஸ் ரொம்ப கம்மி ஹெட் அண்ட் சார்ஜஸ் பெருசாக இல்லை இதெல்லாம் வந்து நமக்கு பெனிஃபிட் சேவிங்ஸுக்கும் இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் செட்ருக்குன்னு வச்சுங்களேன் இருபது மாதம் நான் நடத்துகிறேன்னா இந்த மாதம் வந்து ஒரு முப்பதாயிரூவா அதை மூணாவது மாதம் ஒரு முப்பது இருபத்தையாயிரம் தலை போகுதுன்னா எனக்கு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் நான் கம்மியாக கட்டினா போதும் ஓகேங்களா ஐயாயிரரூவா கட்டுறதுக்கு பதில் ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா கட்டினா போதும் ஸோ இந்த மாதிரி அந்த கொ கசுறு கொசுரும் வாங்குறதுக்கு பேர் ஸோ அதுதான் நமக்கு வந்து லாபமாக கடைசி வரும் நார்மலாக நான் வந்து என் ஃப்ரெண்டு கேட்கும்போது என்ன என் ஃப்ரெண்டு ஒரு பத்து ஃபைனான்ஸ் வச்சிருக்கிறாரு அவரோட கேட்டேன் எது எதுதான் பெனிஃபிட்டாக இருக்கும்னு கேட்கும்போது ஒன்று முதல் சிட் எடுத்தாங்கன்னா இருபது மாதம் சிட்டு தான் பெஸ்ட்டுனார் முதல் சிட்டு எடுத்தாங்கன்னா அவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கமிஷன் வந்து ஒரு மூணு பர்சன்ட்டு தான் வாங்கணும் இல்லை எனக்கு சிட்டில் முதல் சிட்டு நான் எடுக்கலை முதல் சிட்டோ ரெண்டாவது சிட்டோ நான் எடுக்கலை அப்படின்னா கம்பெனி கம்பெனி அவங்க நாங்கள் எடுத்துக்கல அப்படின்னா அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் அவங்களுக்கு கமிஷன் கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக இது இருபது மாதத்துக்குள்ளே நடந்து முடிக்கக்கூடிய ஒரு சிட்டாக இருக்கும் எப்போவுமே சிட்டு நீங்கள் எந்த நிறுவனத்தில் போடுறீங்களோ அவங்க மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னா நீங்கள் போட்டுவிட்டு சந்தேகம் வந்து உடனே அடுத்த சிட்டு எடுத்துருங்க அப்படிங்கிற ரெக்கமெண்ட் பண்ணார் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து என் ஃப்ரெண்ட் எனக்கு டிஸ்கஸ் இன்றைக்கி காலையில் அப்போ அவர் எனக்கு சொல்லிகிட்டு இருந்தார் ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டில் வந்து இந்த மாதிரி சிட்டு வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்குறதை கூட இது வந்து ஒரு டிசிப்ளினாக நீங்கள் கட்டி முடிச்சிடலாம் ரெண்டு வருஷத்தில் ஈஸியாக கட்டி முடிச்சிடலாம் ஓகேங்களா வேறு ஏதாவது கூட நீங்கள் கிரெடிட் கார்டு கடன் இருந்தால் கூட சிட்டு வந்து எடுத்துட்டிங்கன்னா இது என்ன லாபம் சேவிங்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ நிற்கும்னு கேட்டேன் எவ்வளோ நிற்கும்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜாக ஒரு ஒரு நல்ல குரூப்பாக இருந்ததுன்னா ஒரு நல்ல வைப்ரண்ட் குரூப்பாக இருந்ததுன்னா ஒரு ஒன்றைகள் வட்டி நார்மலாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோகுல பண்ணுறாங்க ரெகுலராக ஒன்றை கால்ட்ற ஒட்டி அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒட்டி ஸ்டாண்டர்ட் பண்ணி ஒரே இழந்து விடுவாங்க அதில் யாருக்கு வேணுமோ மூணு பேர் கேட்டாங்க மூணு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் குள்குள் போட்டு எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரியான சில டிசிப்ளின்னாக நடத்துகிற ஒரு மெத்தடும் இருக்குது ஸோ அதனால் இதில் வந்து இந்த பெனிஃபிட் ஜென்ரலாக அவர் சொன்னது என்னென்னா அஞ்சு பர்சன்ட் கமிஷன் மட்டும்தான் எடுக்கணும் மிச்சம் அந்த முதல் சிட்டு எடுக்கக்கூடாது முதல் சிட்டு எடுத்தாங்கன்னா மூணு பர்சன்ட் கமிஷன் தான் எடுக்கணும் இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா இது பண்ணாங்கன்னா அந்த கம்பெனி வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இருபது மாதத்துக்குள்ளே சிட்டு மாதிரி ஸோ இது வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கும் யூஸாக இருக்கும் இப்போ நான் வந்து ஸ்ரீராமில் போகிற அப்படின்னா ஸ்ரீராமில் நான் எப்படி போகிறேன்னு புரிஞ்சுக்கங்க ஸ்ரீராமில் ஐம்பது மாதம் சிட்டு சப்போஸ் ஒரு பெரிய குரூப் இருக்குதுனு வச்சுங்களேன் ஐம்பது மாதம் சிட்டு நடக்குதுன்னா அது இருபது முப்பது மாதம் ஆனதுக்கப்புறம் இருபத்தஞ்சி மாதத்துக்கு அப்புறமா யாரை வெக்கேட் பண்ணாங்கன்னா அதுக்குள்ளே போவேன் ஸோ அப்போ எனக்கு ஒரு 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 வாட்டி ஈஸியாக ஒன்றை ஏழு வாட்டி ஈஸியாக கட்டும் முன்னாடி நான் வேக்கன்சி சிட்டுக்கு மட்டும்தான் நான் போகிறது ஸோ இந்த மாதிரி சில பிரின்சிபல்ஸ் சில டிசிப்ளின் சில இடம் உங்களுக்கு பொருந்தி வரும் அதனால் இதையெல்லாம் பார்த்து நீங்கள் அந்த சிட்டு வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேமிலிக்கு உண்மையாலுமே ஒரு டூலாக இருக்கும் உலகத்தில் எல்லாமே கெட்டதுங்க எல்லாமே நல்லது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கிற பொறுத்து தான் இப்போ இந்த செடி இருக்கு இல்லைங்களா இந்த செடியுமே வந்து கெட்டது தான் கெட்டது தான் தப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா அதனால் நல்ல நல்லதுன்னா நல்லது எப்போது விஷயம் தெரிஞ்சு ஃபார்முலாவை கரெக்டாக யூஸ் பண்ணால் அதனால் இதில் உங்களுடைய அனுபவம் ரொம்ப பிரதானமான ஒரு இடத்துக்கு வரும் ஸோ அதனால் வாழ்த்துக்கள் முறையாக கையாளுங்க ஃபைனான்ஸ் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா என்ன மாதிரி பர்சன் கூட நீங்கள் ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டு உள்ளது ஒரு டிஸ்கஸ் பண்ணி அந்த குரூப் என்னென்ன பண்ணுறாங்க ஒரு யாரும் ரெண்டு மூணு பேத்துக்கிட்டேன் நான் ஃபுல் ஐடியா என்னால் கொடு கொடுத்துரு உங்களுக்கு எப்படி சூட் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது ரெண்டு மூணு பேர்த்திட்ட டிஸ்கஸ் பண்ணி இதை நீங்கள் கொஞ்சம் ஒரு முடிவுக்குவாங்க ஓகேங்களா ஸோ ஃபேண்டாஸ்டிக் உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா பண்ணுங்கள் ஓகேங்களா யாருக்கிட்ட ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படலாம் ஒரு கிளியாரிட்டி கிடைக்கலாம் அவங்க இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா எங்கே இங்கேயெல்லாம் மைனஸ் எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது அதோடய ப்ளஸ்ஸும் தெரியணுங்க அதனோட மைனஸும் தெரியணும் ரெண்டுமே தெரியும் ரெண்டுமே தெரிஞ்சு கால்குலேட் கால்குலேட்டட் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க அந்த கால்குலேட் இன்னொன்று ஃபைனான்ஸ் வேல் இன்னொரு முக்கியமாக சொல்கிறேன் உங்கள் லிமிட்டில் டென் பர்சன்ட்டுக்கு மட்டும்தான் எப்பவுமே ரிஸ்க் கொடுக்கணும் மொழியே பேராசைன்னு ஒரு இடத்துக்கு போய் நம்ம இவ்வளோ பணம் வாங்கி போட்டு ரோலிங் பண்ணி எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு பேராசை ஆகவே ஆகாது இது எனக்கு தெரிஞ்ச ஃபைனான்ஷியல் அடிப்பட்டு அத்தனை பேரும் பேராசைங்கிற ஒரு இடத்துக்கு போய் தான் ஆனாங்க இன்க்ளூடிங் என்ன கொண்டு நான் எங்கே அப்பாடி அடிப்பட்டேன் எவ்வளோ நாலேஜ் கூட பேராசைக்கு இந்த பேங்க் ஃபெசிலிட்டி அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன்னு சொல்லி உங்களை ஷேர் ட்ரேடிங்கில் பண்ண வச்சுருவாங்க அல்லது சிசிங்கிற பேரில் ஏதோ ஒன்று கொடுப்பாங்க எதுவுமே ஆகாதுங்க ஓகேல கடன் ஆகவே ஆகாது ஸோ இது வந்து சிட்டுமே வந்து நீங்கள் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு சில ஐடியாக்காக தான் கொடுக்கணும் இல்லையே சேவிங்ஸே முறையில் நான் அணுகிறேன் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது எக்ஸ்பென்சியோ இல்லை கடனையோ இல்லை மாதிரி சில சமயம் ஒன் இயர் டூ இயருக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு ரொம்ப கால்குலேட்டட் ரிஸ்க்கை நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் அமுத்துங்க ஓகே சீ டஸ்டிங் சீ எடுதா